ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக ப்ளம் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக நம்ம ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ரம்மில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை மாதக்கணக்கில் ஊற வைப்பாங்க. நான் இன்றைக்கி ரம்முக்கு பதிலாக ஒரு கப்பு அளவு ஆப்பிள் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஆப்பிள் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இப்படி வந்து எந்த ஜூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸில் செரி, டியூட்டி ஃப்ரூட்டி, கிஸ்மிஸ் பழம், டேட்ஸ் எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூடவே பொடியாக கட் பண்ணின பாதாம், பிஸ்தா, முந்திரியில் ஒரு 25 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜூஸை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்தந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. டெய்லி மறக்காமல் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் மூடி வச்சுருங்க. இனி ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. ஊற வச்ச இந்த ஆப்பிள் ஜூஸ் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக வந்து கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை மட்டும் தனியாக சல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். ஜூஸை வந்து தனியாக வச்சுருங்க. கேக்குக்கு மாவு ரெடி பண்ணும்போது நம்ம எல்லா ஜூஸையும் மாவு கூட ஆட் பண்ண போகிறதில்லை, நம்ம டேஸ்ட் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜூஸை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி கேக்குக்கு தேவையான கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுட்டு சீனி லைட்டாக இழக ஆரம்பிக்கும் போது அதை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் உடனே 1/4 கப் அளவு சூடான தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க. அந்த சீனி பாக்கில் சுடுதண்ணியை ஊற்றின உடனே அது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கைவிடாமல் தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக வந்து ஒரு சிரப்பு போல் பதத்துக்கு மாறிடும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு அதை மாற்றி வச்சுருங்க. நீங்கள் பவுலுக்கு மாற்றாமல் அப்படியே பேனில் விட்டுட்டீங்கன்னா அந்த பேனோட ஹீட்டில் இருந்து அதுக்கு வந்து கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேரமல் சிரப் ரெடியான உடனே நீங்கள் அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக கேரமல் சிரப் ரெடி பண்ணியாச்சு. இனி கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 1/2 கப் அளவு பால், 1/4 கப் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு வினிகர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் 1 பெரிய முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணலை. இதுக்கு மேலே 1 சல்லடை வச்சு 2 கப் அளவு மைதா மாவு, நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு பேக்கிங் சோடா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கோகோ பவுடர். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சுக்குப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு ஜாதிக்காய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பட்டைப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். இப்போ 1 ஸ்பேச்சுலா வச்சு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் சிரப்பையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், கூடவே நம்ம ஊற வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பீட் பண்ணணும்னு தேவையில்லை, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணினாலே போதும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்ச ஆப்பிள் ஜூஸ் வந்து கசப்பு டேஸ்ட் இருக்கிறனால நான் இந்த மாவு கூட ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. கேக் பண்ணுற மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மில்க் வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பவுடர் பண்ணின சீனி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போந்தான் பேக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை எடுத்து கேக் டின்னில் ஊற்றி வச்சிடலாம். கேக் பண்ணுற பேனில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து இப்போ ஊற்றிடலாம்.
கேக் மிக்ஸை ஊற்றிட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் பண்ணி விடுங்க. அப்போ ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது ஃபில் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே முந்திரி பருப்பு வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணிடலாம். சாதாரண கேக்கை விட ப்ளம் கேக் பேக் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் நமக்கு கேக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஆகிறதுக்குள்ளே உள்ளேயெல்லாம் குக் ஆகாமல் மேல் பகுதி மட்டும் ஓவர் குக் ஆகி கருகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிட்டு பேக் பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக குக் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயிலை எடுத்துட்டு ஓப்பனாகவே பேக் பண்ணி எடுங்க. இப்போ இதை மைக்ரோவேவில் வச்சு 170 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு கேக் கம்ப்ளீட்டாக பேக் ஆகி முடிகிறதுக்கு 1 hour ஆச்சு. இன்னொரு பேட்ச் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இதை கிரீஸ் பண்ணுன்னு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நம்ம கப் கேக்குக்கு பண்ணது போல் இட்லி பானையில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு அடிகணத்த பாத்திரத்தில் 1 layer உப்பு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒயர் ஸ்டாண்டு வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கேக் ஊற்றி வச்சு அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியமில் வச்சு பேக் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு பேக் ஆக விடுங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் தினத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹாப்பியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்றில் தன், பை ஃப்ரம் சௌமியா.